வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இணையதளத்தில் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தற்போது அண்மை செய்தியாக வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, இந்த அறிவிப்பு குறித்து விளக்கமாக பதிவு செய்யுங்க. வணக்கம் செல்லா. வாக்கு எண்ணிக்கை முடிவினை நாளைய தினம் காலை 8 மணிக்கு மேல் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய இணையதள முகவரியான https://tnscc.tn.nic.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 140 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கும் 74 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் உட்பட்ட 1381 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் 2901 கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களுக்கும் மற்றும் 22581 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கும் என மொத்தமாக 27003 பதவியிடங்களுக்கான சாதாரண தேர்தல் அறிவிக்கையை பொறுத்தவரையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டதாகவும் இதில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினரான 2874 பதவியிடங்களும் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் 119 பதவியிடங்களும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்களில் 5 பதவியிடங்களுக்கும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களில் 2 பதவியிடங்களுக்கும் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 கட்டங்களாக தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் 74 வாக்கு எண்ணும் மையங்களில் நாளை காலை 8 மணி முதல் தொடங்கி வாக்கு எண்ணும் பணிக்காக 31,245 வாக்கு எண்ணிக்கை அலுவலர்களும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் சார்ந்த 6,228 அலுவலர்களும் காவலர்கள் ஈடுபட இருக்கின்றதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு அறையிலும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பெட்டிகளை வாக்குச்சீட்டுகளை வகைப்படுத்தி பிரிக்கும் அறைக்கு கொண்டு சென்று அவைகளை வகைப்படுத்தி பிரித்த பின்னர் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லும் வரையிலான நடவடிக்கைகள் அனைத்தும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் எனவும் வாக்கு எண்ணும் அறைகளில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் அனைத்தும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவினை நாளைய தினம் காலை 8 மணிக்கு மேல் மாநில தேர்தல் ஆணைய இணையதள முகவரியில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் பணிகள் வாக்கு எண்ணிக்கையின் முடிவினை உடனுக்குடன் தெரிவித்து கூட்ட நெரிசலை தவிர்ப்பது கொரோனா 19 நெறிமுறைகளை கடைபிடிப்பது குறித்து காணொலி காட்சி மூலமாக மாநில தேர்தல் ஆணைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில்தான் வாக்கு எண்ணிக்கை முடிவினை நாளை காலை 8 மணி முதல் மாநில தேர்தல் ஆணையத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் தேர்தல் ஆணையம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது அந்த எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி இருக்கிறது என்பதை உடனுக்குடன் மாநில தேர்தல் ஆணையத்தால் உருவாக்க இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி.